ஹாய், வெல்கம் டு சேது சீமை சமையல். நான் முகமது கனி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, இறாலில் ஒரு கிரேவி பண்ணுறோம். ரொம்ப அருமையான சூப்பரான இந்த கிரேவி. நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட்லாம், நானோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரைஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு கிரேவி. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம். இப்போ இந்த ரால் கிரேவி பண்ணுறதுக்கான பொருள்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பெரிய ப்ரான் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கிலோ ப்ரான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். தக்காளி 100 கிராம் தக்காளி யூஸ் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் 150 கிராம் யூஸ் பண்ணுறோம். கருவேப்பிலை தேவையான அளவு போடுறோம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து ஒரு 50 கிராம் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் 150 ml எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பிளாக் பெப்பர் 2 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரால் கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ராலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இந்த ரால் வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆள் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இந்த பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு ஆள் வந்து வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளாக் பெப்பர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலேருந்து இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஒரு அருமையான ரால் கிரேவி நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம ரால் கிரேவி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்த்துடலாம். ரால் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ரால் வந்து இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப ஜூஸியாக ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக சமைச்சு எங்கள் சேனல் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.